சரி, தயான் சந்த் விருந்து விளையாட்டுத் துறையில் வாழ்நாள் சாதனை புரிந்தவர்களுக்காக வழங்கக்கூடியது. சரி, 2018 யாருங்க? சத்யதேவ் பிரசாத். சத்யதேவ் பிரசாத் எந்த துறைங்க? சத்யதேவ் பிரசாத் எந்த துறை? சரிங்க, வில்வித்தை. புதுசா கேள்விப்படுறீங்களா? அடுத்து பாரத் குமார் சேத்ரி. பாரத் குமார் சேத்ரி இவர் எந்த துறை? பாரத் குமார் ஹாக்கி. அடுத்தது பாபி அலோசியஸ். பாபி அலோசியஸ் இவர் வந்து தடகளம். பாபி அலோசியஸ் தடகளம். அடுத்து சவுகலே தாடு. சவுகலே தாடு தத்தாத்ரே. சவுகலே தாடு தத்தாத்ரே எந்த துறைங்க? மல்யுத்தம். துரோணாச்சாரியா விருது 2018 துரோணாச்சாரியா விருது. துரோணாச்சாரியா விருது யாரு கொடுப்பாங்க? பயிற்சியாளருக்கு. சரி, விஜய் சர்மா. விஜய் சர்மா விஜய் சர்மா பழுதூக்குதல். சுபேதார் அச்சையா கப்பா. சுபேதார் அச்சையா கப்பா இவர் எந்த துறை? குத்துச்சண்டை. ஸ்ரீனிவாசராவ். ஆ ஸ்ரீனிவாசராவ் ஸ்ரீனிவாசராவ் டேபிள் டென்னிஸ். சுகதேவ் சிங் பண்ணு. சுகதேவ் சிங் பண்ணு பா இன் பண்ணு இது தடகளம். அடுத்து கிளாரன்ஸ் லோபோ. கிளாரன்ஸ் லோபோ ஹாக்கி. லோபோ ரோபோன்னு எழுதுறாங்க. லோபோ கிளாரன்ஸ் லோபோ ஹாக்கி. அது தாரக் சின்ஹா. தாரக் சின்ஹா தாரக் சின்ஹா கிரிக்கெட். ஜீவன் குமார் சர்மா. ஜீவன் குமார் சர்மா ஜூடோ. ஜீவன் குமார் சர்மா ஜூடோ. வி ஆர் பி டு. வி ஆர் பி டு பி டு இவரு தடகளம். வி ஆர் பி டு தடகளம். ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது 2018 ராஜீவ் காந்தி கேல் ரத்னா விருது யாரா இருக்கு? மீராபாய் சானு விராட் கோலி. மீராபாய் சானு எந்த துறை? பழுதூக்குதல்.
சரி, காவிரி நீர் பங்கீடு தொடர்பாக உச்ச நீதிமன்றம் இறுதி தீர்ப்பு எப்போது வெளியிட்டது? பிப்ரவரி 16, 2018. பிப்ரவரி 16, 2018. தமிழகத்துக்கு எவ்வளவு நீர் ஒதுக்கீடு? 177.25. 2.5. யாருங்க தலைவர்? காவிரி நதிநீர் மேலாண்மை ஆணையம். யாருங்க? மசூத். மசூத் ஹுசைன். தலைமையிடம் எங்க இருக்கு? டெல்லி. சரி, ஆதார், அதாவது ஆதார் சம்பந்தமா ஒரு தீர்ப்பு சொன்னாங்கல்ல உச்ச நீதிமன்றம் தொழில் எப்போ? ஆதார் வந்து சட்டப்படியா செல்லும்னு சொன்னாங்கல்ல, எப்ப சொன்னாங்க? எப்ப சொன்னாங்க? இந்த முக்கியமான தீர்ப்பு எல்லாம் எழுதி வச்சுங்க. ஆதார் தீர்ப்பு எழுதிங்க. முத்தலாக்கு, அப்புறம் வந்து அதாவது திருமணம் அல்லாத உறவு, அது வந்து தண்டனைக்குரியதில்லை அப்படின்னு சொல்லிட்டு, அது எந்த பிரிவு? 377. அது இதெல்லாம் வந்து எப்ப சொன்னாங்க, தீர்ப்பு எப்ப வெளியானது அப்படின்னு சொல்லிட்டு அதெல்லாம் எழுதி வச்சுங்க. அதே மாதிரி ஓரினச்சேர்க்கை, அப்புறம் சபரிமலை தீர்ப்பு, இதெல்லாம் வந்து முக்கியமானது. இத வந்து தீர்ப்பு வந்து யார் சொன்னாங்களா கேட்க மாட்டாங்க, என்னைக்கு வெளியானது அப்படின்னு கேட்பான். ஸோ அதனால இது எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சுக்கோங்க, நீங்க வீட்டில் போய் பாத்துங்க. இப்ப ரீசெண்டா வந்து அமைக்கப்பட்ட கமிட்டி, அஜித் தோவல், அஜித் தோவல் குழு எதுக்குங்க? பாதுகாப்பு படை விரிவான திட்டமிடல், அஜித் தோவல் கமிட்டி. அடுத்து ரன்தீப் குலிரியா, ரன்தீப் குலிரியா கமிட்டி. இது வந்து சுகாதாரத்துறை சரிசம விரிவாக்கம். சுகாதாரத்துறை சரிசம விரிவாக்கம் இது வந்து நிதிக்குழு அமைத்துள்ள கமிட்டி. 15வது நிதிக்குழு அமைத்துள்ள கமிட்டி. நிதிக்குழு தலைவர் யாருங்க? யாருங்க? என்கே சிங். முதல் இது யாருங்க? முதல் நிதிக்குழுவினுடைய தலைவர் கே சி நியோகி.